ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எதின் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி காளான் மசாலா. நம்ம ரோட் சைடு கிடைக்கக்கூடிய காளான் மசாலா எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காளான் மசாலா செய்யறதுக்கு காளான் வந்து நான் 2 கப் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு படிப்படியா கட் பண்ணி ஒரு பவுல் ஆட் பண்ணிருக்கேன். முட்டைக்கோஸும் 2 கப் எடுத்திருக்கேன், அதுவும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் படிப்படியா கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். வெங்காயம் 1 கப் எடுத்திருக்கேன், படிப்படியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே பவுல்ல ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பக்கோடா நம்ம செய்வோம்ல, சில்லி செய்வோம்ல, அந்த அளவுக்கு நம்ம பொரிச்செடுக்க போறோம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. சாதாரண மிளகாய்த்தூளே போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன், அது தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் உப்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மைதா மாவு 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம், கார்ன்ஃப்ளவர் 1/2 கப், சோள மாவு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம அந்த முட்டைக்கோஸ்லேயும் காளான்லேயும் தண்ணி இருக்கும், அதுவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கே தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பக்கோடா போடுற மாதிரி நம்ம அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து வச்சுருக்கக்கூடிய காளானை வந்து நம்ம இப்போ எடுத்து பொரிக்க போகிறோம். இந்த மிக்சர் வந்து சின்ன பால் மாதிரி நீங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இதனுடைய டேஸ்ட்டு தனியாக சாப்பிட்றப்போ சில்லி டேஸ்ட் உங்களுக்கு வரும். இப்போ ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா திருப்பி விட்டுட்டு எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு வரும். இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ இது தனியாக சாப்பிட்டோம்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், சில்லி டேஸ்ட்லையே தான் வரும். இப்போ எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்னதாக வந்து உடச்சு உடச்சு விட்டுக்கலாம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பொறிச்சிருக்கக்கூடிய அந்த ஆயிலை தான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1 கப் அளவுள்ள வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இப்போ இதில் நான் 1 தக்காளி பழம் எடுத்து நான் நல்லா மிக்ஸியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசம் போக வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் பொறிச்சு வச்சுக்கக்கூடிய அந்த காளானை நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம உள்ள ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கப் அளவுள்ள தண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து பச்சை வாசம் போக வரைக்கும், அந்த மாவுடைய பச்சை வாசம் போக வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். அந்த அந்த டைம் போதும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரோட் சைட் காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நறுக்கின பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு காளான் மசாலா.
ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரோட் சைட் காளான் ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஏதேன் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பராகவே இருக்குது. இங்கிலீஷ் செஞ்சு பாருங்க.